அடுக்கப்பட்ட மூட்டைகளில் இவர்கள் அடிமூட்டை. தங்கள் உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தலித்துகள் மீது மிகப்பெரிய அளவிலான வன்கொடுமைகளை ஏவுகிறார்கள். தாக்குதலை எதிர்கொள்ள பிறந்தவர்களா? அடி வாங்குவது தான் அவர்கள் பணியா? இல்லை, தங்கள் மீதான தாக்குதலை எதிர்த்த தலித்து மக்கள் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. 1.5 வயது குழந்தை நெஞ்சிலே குண்டு பாய்ந்தது. காவல்துறையினுடைய தாக்குதலுக்கும் சாதிய சக்திகளுடைய தாக்குதலுக்கும் ஒரு ஒருமைப்பாட்டை பார்க்க முடியும். அவர்கள் இப்போது ஆதிக்க சாதியை சார்ந்து இல்லை. தங்களுக்கென்று நிலம் இருக்கிறது, அதில் உழைக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும், தங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும், வாழ்விலே சொந்த காலிலே நிற்க முடியும். தலித் மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் வர்க்க போராட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவினுடைய சமூக அமைப்பு சாதி ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. இது ஒரு சாதி சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பில் தலித் மக்கள் மிகவும் அடித்தட்டு மக்களாக வாழ்கிறார்கள். ஆம், அடுக்கப்பட்ட மூட்டைகளில் இவர்கள் அடிமூட்டைகள், அடுக்கப்பட்ட செங்கற்களில் இவர்கள் அடிச்செங்கலாக இருக்கிறார்கள். இவர்களது வாழ்க்கை ரொம்ப துயரமானது. இவர்களுக்கு மிக கணிசமானவர்களுக்கு நிலம் இல்லை, சொந்தமாக வீடு இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தலித்துகளுடைய மக்கள் தொகையில் கிராமப்புறங்களில் 88% பேர் விவசாய கூலி தொழிலாளர்கள். நகரப்புறத்தை பொறுத்தவரை அணிதிரட்டப்படாத உழைப்பாளிகள். இவ்வாறு இவர்கள் வாழ்வது தற்செயலானதல்ல. இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கங்கள், ஆதிக்க சக்திகள் திட்டமிட்டு இவர்களது வாழ்க்கை இத்தகைய துயரத்துக்கு தள்ளியுள்ளார்கள் என்பதுதான் உண்மை. ஆண்டாண்டு காலமாக பஞ்சமர்களுக்கு, சூத்திரர்களுக்கு சொத்துரிமை கிடையாது. நிலம், வீடு, எந்த உடமையும் வைத்திருப்பதற்கு இவர்கள் உரிமை இல்லை. இதுதான் இவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சீரழிவிலே தள்ளி இருக்கின்றது. இதன் காரணமாக இவர்கள் மீது சாதிய ஒடுக்குமுறைகளை ஏவுவது மிகச் சுலபமாக இருக்கிறது. இன்றைக்கு தலித்துகள் மீது ஏராளமான தீண்டாமை கொடுமைகள், வன்கொடுமைகள் ஏவப்படுகின்றன. இதற்கான காரணம் என்ன? தாங்கள் இழிவானவர்கள்தான் என்று தலித்துகள் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த தீண்டாமை வன்கொடுமைகளை இவர்கள் மீது ஏவுகிறார்கள். இந்த குழாயிலே தண்ணீர் எடுக்காதே, இந்த குளத்திலே குளிக்காதே, இந்த தெருவிலே நடக்காதே, இந்த கோவிலிலே நீ நுழையாதே, ஏன் நீ இறந்து போனால் கூட உன்னுடைய சடலத்தை பொதுமயானத்திலே புதைக்கக்கூடாது என்ற முறையிலே ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் நாடு முழுவதும் தலைவிரித்து ஆடுகின்றன. ஆனால் சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஆம், தலித் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகியிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், மாமேதை அம்பேத்கர் தலைமை தாங்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கம், இவற்றின் மகத்தான பணிகள் காரணமாக தலித் மக்களிடையே இத்தகைய எழுச்சி ஏற்பட்டிருப்பது என்பது வரவேற்க தகுந்தது. இதன் காரணமாக இவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட துவங்கிவிட்டார்கள். எங்கள் மனித உரிமைகளை யாரும் பறிப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எல்லா சாலைகளிலும் நாங்கள் நடப்போம், குளங்களிலே குளிப்போம், எல்லா குழாய்களிலுமே தண்ணீர் எடுப்போம். எங்கள் உரிமை மறுப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முறையிலே இன்றைக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். இப்படி அவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது சாதி ஆதிக்க சக்திகளுக்கு மிகப்பெரிய ஆத்திரம். அவர்கள் இவ்வாறு எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய தலித்துகள், தங்கள் உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தலித்துகள் மீது மிகப்பெரிய அளவிலான வன்கொடுமைகளை ஏவுகிறார்கள். உங்களுக்கு அந்த உரிமையை தர முடியாது, உங்கள் மீதான எங்கள் ஆதிக்கத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற முறையிலே மிக கடுமையாக தாக்குகிறார்கள். 1995-96 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சாதிய கலவரம்,
அப்படித்தான் முதலாளித்துவ பத்திரிகைகள் இந்த பிரச்சனைக்கு பெயர் வைத்தார்கள், சாதி கலவரம் என்று. ஆனால் உண்மையான நிகழ்வு என்ன? தலித்துகள் தென் மாவட்டங்களில் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டி கொண்டிருந்தார்கள், மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றிருந்தார்கள். இதை பொறுக்க முடியாத சாதிய சக்திகள் தலித்துகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஏவிவிட்டன. அப்படி தாக்கும்போது தலித்துகள் தரப்பிலும் எதிர்வினை இருந்தது. ஆம், அவர்கள் என்ன, தாக்குதலை எதிர்கொள்ள பிறந்தவர்களா? அடி வாங்குவது தான் அவர்கள் பணியா? இல்லை, அவர்களால் முடிந்தவரை எதிர்வினையாற்றினார்கள். இதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பதட்டமும் ஒரு வகையான மோதல் சூழ்நிலையும் தென் மாவட்டங்களிலே ஏற்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இத்தகைய சூழலில் அரசாங்கத்தின் பொறுப்பு, காவல்துறையின் பொறுப்பு என்ன என்று பார்த்தால், அரசும் காவல்துறையும் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டன. தலித்துகளுக்கும் தலித் அல்லாத இதர பகுதி மக்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அரசு நிர்வாகம், காவல்துறை தலித்துகளுக்கு எதிரான நிலை எடுத்தது என்பதுதான் வரலாற்று சம்பவங்கள். ஏராளமான உதாரணங்களை கூற முடியும். 1992 நாலுமுளை கிணறு என்ற கிராமம், தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே தலித்துகள் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறார்கள், தங்கள் உரிமைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள், சாதி ஆதிக்க சக்திகளுக்கு அடிபணிய மறிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக காவல்துறை அந்த கிராமத்துக்குள்ளே நுழைந்தது. நள்ளிரவு நேரத்திலே நுழைந்தது. காவல்துறை நுழைந்தவுடன் தங்களை தாக்கத்தான் காவல்துறை வருகிறது என்பதை புரிந்து கொண்ட இளைஞர்கள் அந்த கிராமத்தை விட்டு அவசர அவசரமாக வெளியேறி விடுகிறார்கள். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் மட்டுமே அந்த கிராமத்தில் இருந்தபோது அவர்கள் மீது மிருகத்தனமான தாக்குதல்கள். தங்களை பாதுகாப்பதற்காக தாக்கப்படுகிற அந்த மக்கள் ஓரிடத்தில் கூடினார்கள். தங்களுக்கு நியாயம் கேட்டார்கள், ஏன் எங்களை தாக்குகிறீர்கள், நாங்கள் என்ன தவறு செய்தோம், ஏன் எங்களை இந்த அளவிற்கான வன்முறைகளை எங்கள் மீது ஏவி விடுகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். இவ்வாறு கேள்வி கொணையை தொடுத்த, தங்கள் மீதான தாக்குதலை எதிர்த்த தலித் மக்கள் மீது காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியது. 1.5 வயது குழந்தை நெஞ்சிலே குண்டு பாய்ந்தது. வேறு சில பெண்கள் காயமடைந்தார்கள். நல்ல வேளையாக அந்த 1.5 வயது குழந்தையை ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்ததால் பிழைத்து கொண்டது. மிக வக்கிரமான ஒரு சம்பவமாக அது நடந்தது. காவல்துறையின் தாக்குதல் நாலுமுளை கிணறு மட்டுமல்ல, கொடியன்குளத்திலே, அதேபோல சங்கரலிங்கபுரம் என்ற கிராமத்திலே, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் மீது என்று ஏராளமான சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும். இந்த பகுதியிலெல்லாம் தலித் மக்கள் மீதான காவல்துறை மிக கொடூரமானதாக இருந்தது என்பதுதான். அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை இத்தகைய தாக்குதலை தடுத்து நிறுத்தவோ, தலித் மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் தலித் மக்கள் தாக்கப்பட்ட போது, அவர்கள் மீது காவல்துறையினுடைய வன்முறை ஏவப்பட்ட போது, அவர்களை பாதுகாப்பதற்கு துணை நின்ற இயக்கம் செங்கொடி இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. நாலுமுளை கிணறாகட்டும், கொடியங்குளமாகட்டும், மாஞ்சோலையாகட்டும், சங்கரலிங்கபுரமாகட்டும், அத்துணை கிராமங்களிலும் தலித் மக்களுடைய துயரங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முதலிலே நுழைந்தவர்கள் செங்கொடி இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் என்று நாம் சொல்ல முடியும். தலித் மக்களை காவல்துறை தாக்குகிறது என்பது மட்டுமல்ல, சாதிய ஆதிக்க சக்திகளும் பல கிராமங்களிலே புகுந்து தாக்குதல் தொடுத்தார்கள். ஏராளமான சம்பவங்களை அதற்கான உதாரணமாக நிச்சயமாக சொல்ல முடியும். தருமபுரி மாவட்டம், நத்தம், கொண்டாம்பட்டி, அண்ணாநகர், இந்த 3 குக்கிராமங்களிலேயும் ஏராளமான தலித் மக்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் மீது சாதிய சக்திகள் தாக்குதலை ஏவினார்கள். காவல்துறையினுடைய தாக்குதலுக்கும் சாதிய சக்திகளுடைய தாக்குதலுக்கும் ஒரு ஒருமைப்பாட்டை பார்க்க முடியும். அது என்னவென்றால், இவர்கள் அனைவருமே
தலித் மக்களின் மீது, அவருடைய வாழ்வாதாரங்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அவர்களுடைய குடிசைகளை தீயிட்டு பொசுக்கினார்கள். சிறு சிறு உடைமைகளை அடித்து நொறுக்கினார்கள். மொத்தத்தில் அவருடைய வாழ்வாதாரம் முழுவதையும் அழித்துவிட்டு அவர்களை நடுத்தறிவுகளை நிறுத்தினார்கள். காவல்துறையினுடைய தாக்குதலும் சாதிய சக்தியினுடைய தாக்குதலும் ஒரே மாதிரியாக இருந்தது. ஏன் இந்த நிலைமை? அவர்களுக்கு வாழ்வாதாரங்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் எப்போதும் ஆதிக்க சாதியினரை சார்ந்திருக்க வேண்டும். தங்கள் அன்றாட வாழ்விற்கு அவர்கள் சொந்த காலிலே நிற்கக்கூடாது. ஆதிக்க சாதிகளை சார்ந்திருந்தால்தான் அவர்களுக்கு சாதி ரீதியாக இவர்கள் அடிமைப்பட்டு வாழ முடியும் என்ற முறையிலே அந்த நோக்கத்தோடு தான் அத்தகைய தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய பிரச்சனையில் அரசு நிர்வாகம் உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இழிவானது மட்டுமல்ல, சட்டத்துக்கு புறம்பானது. மாமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம் தலித் மக்களுடைய சமத்துவத்தை உறுதி செய்கிறது, தீண்டாமை ஒழிப்பு என்பதை சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறது, அவர்கள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான தனி சட்டமும் 1989 உருவாக்கப்பட்டு விட்டது. இத்தனை சட்டங்கள் இருந்தும் இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் தலித் மக்களுடைய வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை, குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் நிகழவில்லை. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சாதி சமூக சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஆதிக்க சாதிகளும், ஏன் அரசு நிர்வாகம் காவல்துறையும் கூட உருப்படியான நடவடிக்கை எடுக்காததால் இவர்கள் தொடர்ந்து வாழ்விலே துயரங்களையே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த துயரங்களிலிருந்து, இந்த தாக்குதலிலிருந்து, இந்த வன்கொடுமையிலிருந்து தலித்துகள் விடுதலை பெறுவதற்கு என்னதான் வழி என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கான ஒரே வழி தலித் மக்களுடைய வாழ்வாதாரங்களை பலப்படுத்துவதுதான். ஆம், தலித் மக்களுக்கு நிலம் தர வேண்டும். தலித் மக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்புகளை பலப்படுத்த வேண்டும். இதற்கான வழிமுறைகளை உறுதிப்படுத்தாமல் தலித் மக்கள் மீதான தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை. இதற்கான உதாரணங்களை கூட சொல்ல முடியும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம்தான் கேரளா. இந்த கேரள மாநிலத்தில் இடதுசாரிகள் அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்தபோது தலித் மக்கள் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. இஎம்எஸ் நம்பூதிரிபாடு கேரள மாநிலத்தில் முதலமைச்சராக 1957 முதன் முதலாக பதவியேற்ற போது அவர் தலித் மக்களுக்கு நிலம் கொடுப்பதற்கான ஒரு நிலசீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். மிக துணிச்சலான நடவடிக்கை அது. ஆதிக்க சக்திகள் நில உடைமையாளர்களிடமிருந்து, நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் சொந்தமாக வைத்தவர்களிடமிருந்து நிலத்தை பறித்து அந்த நிலத்தை ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தலித் மக்களுக்கு பிரித்தளிப்பதிலே அவர் தனி கவனம் செலுத்தினார். இதனால் லட்சோப லட்சக்கணக்கான தலித் மக்களுக்கு நிலம் கிடைத்தது. அந்த நிலம் கிடைத்த காரணத்தினால தலித் மக்களுடைய வாழ்வாதாரம் பலப்பட்டது. அவர்கள் இப்போது ஆதிக்க சாதியை சார்ந்து இல்லை. தங்களுக்கென்று நிலம் இருக்கிறது, அதில் உழைக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும், தங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும், வாழ்விலே சொந்த காலிலே நிற்க முடியும் என்ற நிலைமை ஏற்படுற போது அவர்கள் சாதி ஆதிக்கத்துக்கு துணிச்சலாக அடிபணிய மறுத்தார்கள். சாதி ஆதிக்க சக்திகள் அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனால் மிக கேவலமான தீண்டாமை கொடுமைகள் நிலவிய கேரள மாநிலத்தில் அந்த தீண்டாமை கொடுமைகளிலிருந்து, வன்கொடுமைகளிலிருந்து தலித்துகள் விடுதலை பெற முடிந்தது என்பது ஒரு மிக முக்கியமான வரலாற்று சம்பவம். இந்த சம்பவம் கேரளத்தில் மட்டும் நடக்கவில்லை. இடதுசாரிகள் மேற்கு வங்கத்திலே அதிகாரத்துக்கு வந்தார்கள். 34 அதிகாரத்தில் இருந்தார்கள். அக்காலத்தில் கேரளா போன்றே அங்கேயும் நிலசீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு தலித் மக்களுடைய வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்பட்ட போது அங்கேயும் தீண்டாமை வன்கொடுமை மிகப்பெரிய அளவுக்கு குறைந்தது. திரிபுராவினுடைய அனுபவமும் இதுதான். தலித் மக்களுடைய வாழ்விலேயே ஒரு மாற்றம் ஏற்பட, முன்னேற்றம் ஏற்பட
தீண்டாமை வன்கொடுமையிலிருந்து சாதிய இழிவிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அந்த வழிதான் இடதுசாரிகள் காட்டக்கூடிய பாதை என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தீண்டாமை வன்கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும், சாதி ஆதிக்க முறை ஒழித்து கட்டப்பட வேண்டும். அப்படியானால் இதற்கான போராட்டம் இந்த தலித் மக்களுக்கான நிலத்துக்கான போராட்டத்தோடு இணைக்க வேண்டும், வாழ்வாதாரங்களுக்கான போராட்டத்தோடு இணைக்க வேண்டும். சரியான வார்த்தைகளில் சொல்வதென்றால் தலித் மக்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் வர்க்க போராட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படும் போதுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை பெற முடியும். வாழ்வாதாரங்களின் மூலம் யாரையும் நம்பியிருக்காமல், ஆதிக்க சாதிகளை சார்ந்து இருக்காமல் சொந்த காலில் அவர்கள் வாழ முடியும், தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும். அந்த பாதையில் நடைபோடுவதுதான் சாதி ஒழிப்புக்கும் சாதிய ஒழுக்குமுறைக்குமான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரே வழி என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன். அந்த பாதையில் நடைபோட இந்தியாவில் இடதுசாரி இயக்கங்கள் மகத்தான ஒரு அரசியல் பணியை, சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புக்கான அந்த பாதையை மக்கள் மத்தியிலே வலுவாக கொண்டு செல்ல வேண்டும். ஜனநாயக இயக்கங்கள் இதன் பின்னால் அணிதிரள வேண்டும். இதுதான் மாற்றத்திற்கான ஒரே வழி என்பதை நான் இங்கே வலுவாக குறிப்பிட விரும்புகிறேன்.